ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவிட்டி ஸ்டாக்கு இந்த ஈக்குவிட்டி செக்டரில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட பெரிய அளவில் மேலே போன பெரிய அளவில் லாபத்தை கொடுத்த ஒரு ஸ்டாக் தான் ஆனால் இப்போ அந்த நிலைமை எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அளவில் இருக்குது நிறைய பேர் வந்து ஐபிஓவில் போன பணம் போட்டவங்க இல்லை செகண்ட் ஹீ பார்க்கெட்டில் பணம் போட்டவங்க எல்லாமே இந்த ஸ்டாக்கில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஐஆர்சிடிசி தான் இந்த ஐஆர்சிடிசிங்கிறது வந்து ரொம்ப ஃபேப்லஸாக பெருசாக போன ஸ்டாக்கு ஐபிஓ வந்தபோதே ஒரு கலக் கலக்கன ஸ்டாக்கு இப்போ அதோட நிலைமை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ஸோ அது என்னங்கிறது வந்து இந்த ஈக்குவிட்டி இன்வெஸ்டருக்கு வந்து நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க இப்போ இந்த வீடியோவில் போய் அந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நம்ம புது வியூவர்ஸ்க்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ்ன்னு சொன்னாலே நம்மகிட்ட வந்து மூன்று வகையான சூப்பர் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் மோஸ்ட் ரிலேயபிள் ஹைலி ப்ராஃபிட் மேக்கிங் பிளான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் வந்து ஏன் இதில் பெரிய சிறப்புன்னு பார்த்தா மூணு ஹைலைட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப 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 நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் லோயஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோயஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா இதில் வந்து ஒரு டென் கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து முதலீடு இருந்தால் போதுமானது இந்த டென் கே வச்சுட்டு ரெண்டு லாட் அல்லது ரெண்டு வேறு வேறு ஸ்டாக்கில் வந்து ஒரு லாட் எடுத்தால் போதுமானது அப்படி எடுத்தால் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் வந்து மிச்சமாக இருக்கும் சார் அந்த டென் கே லெவல்க்குள்ளாரே வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான லோ ப்ரீமியம் லோ பட்ஜெட் ட்ரேடிங் ஸ்டாக் ட்ரேடிங் டிப்ஸு அல்லது பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் இது வந்து லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு ரிலேட்டட் அப்டேட் அலர்ட்டோடு வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் இல்லை ரெண்டு ட்ரேடிங் டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம் மார்க்கெட் நல்ல போது ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து நாற்பது ட்ரேடிங் டிப்ஸ் இதில் வந்துகிட்டே இருக்கும் இதில் அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் நான் சொல்லிவிட்டேன் லோயஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குங்குற கதை இப்படி டிசைன் பண்ணோம் ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் லாஸ் வராது இதாக வந்து ரொம்ப பேர் வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டோம் ஏன் லாஸ் வராது அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேடிங் அப்படின்னா ஒரு பை பண்ணுவாங்க ஒரு செல் பண்ணுவாங்க இடையில வந்து ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ருக்குறாங்கன்னா ஆச்சு லாஸ் அப்படின்னு போவாங்க நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஏன்னா இருக்கிறதே வந்து சின்ன கேபிட்டல் சரி நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஹோல்டிங் டைமே ரொம்ப குறைவாக வைக்கணும் ப்ராஃபிட்டும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை எம்ப்ளாய் பண்ணுறதுனால இதில் வந்து லாஸ் வர வாய்ப்பு இல்லை யாராவது அப்படி லாஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்காம இந்த டேக்லைனை சரியாக படிக்காமல் டிப்ஸையே சரியாக படிக்காமல் அதுக்கப்புறம் கொடுக்குற அலர்ட்டை சரியாக பார்க்காம தப்பும் தவிரமாக பேராசைப்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் இதில் வந்து ரொம்ப சேஃப் ட்ரேடிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால லாஸ் வராது இது ரெண்டாவது ஹைலைட் மூணாவது ஹைலைட் தான் வந்து ரொம்ப சூப்பர் அது என்ன அப்படின்னா ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதமே வந்து நல்ல ப்ராஃபிட்ஸை பார்த்துடுறாங்க அதனாலேயே என்னமோ தெரியாது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் முடிவதற்கு முன்பாகவே அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி இருந்தவங்க கூட இப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா பிகாஸ் தி ப்ராஃபிட்ஸு நம்ம பண்ணி கொடுக்கறதுனால ஸோ இது மூணாவது ஹைலைட் இந்த சூப்பர் ஃபேஷன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் ஸோ இந்த செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி பெர் மந்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பீங்கர் அமௌண்ட் எப்படின்னா இதில் வரக்கூடிய ரிட்டனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரொம்ப கம்மி கீழே போகிற அந்த மெசேஜஸு பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து டென் கேங்கிறது வந்து டுவெண்ட்டி கே ஆயிருக்கு சம்டைம்ஸ் டென் கே தேர்ட்டி கே சம்டைம்ஸ் டென் கே வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸாக இருக்குது சம்டைம்ஸ் டென் கே வந்து ஃபோர் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் லேக் லேக்ஸ் ஆகிருக்கு சம்டைம்ஸ் டென் கே வந்து ஃபைவ் லேக்ஸை கூட ஜூலை மாதம் ஆனது ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் டிப்ஸ் வலி ஏற்படுத்தி கொடுக்குறதுனால இந்த செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் உடனே ஜாயின் பண்ணலாம் ஸோ இதில் என்னென்ன சில பேர் நினைப்பாங்க ஹாலிடேஸில் ஜாயின் பண்ணால் வேஸ்ட் டைம் அப்படி கிடையாது ஹாலிடேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இமீடியேட் ஒர்க்கிங் டேலேருந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் வந்து தேர்ட்டி கண்ட்ரெட் டேஸ் வந்து ட்ரேடிங் டிப்ஸ் கவர் ஆகும் சப்போஸ் ஒர்க்கிங் டேல வந்து மார்னிங் நூன்லேயே ஜாயின் பண்ணிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு கொடுக்க வேண்டிய ட்ரேடிங் டிப்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அன்னையிலேருந்து தேர்ட்டி டேஸ் கவர் ஆகும் சப்போஸ் கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு அன்றைக்கு ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம் இல்லை பாதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து கவராகும் அப்கோர்ஸ் அன்னைக்கு மிச்ச மீதி வேறு ட்ரேடிங் டிப்ஸ் புதுசு இருந்துச்சு அதை கொடுத்தோன்னா கணக்கில் சேர்க்க மாட்டேன் அது போனஸ் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வரும் இதில் வந்து உடனடி ஜாயின் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டு ட்ரேடாக இருக்கிறீங்க இல்லை ஒன் லேக் வரைக்கும் கேபிட்டல் இருக்குது ஒரு பெரிய கனவு பெரிய லட்சியம் பெரிய லெவலில் போகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் உங்களுக்கானது கிடையாது நீங்கள் வந்து புலூஸ்டீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்க்குறக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அதை பற்றி இப்போ வேண்டாம் என்னை பற்றி படி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக் வந்து என்ன நிலைமையில் இருக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஆனுவலைஸ்ட் ஈல்டு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போக்கும் பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் த்ரீ செவன்டி செவன் பர்சென்ட் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பர்சன்ட் அதாவது ஒரு மூணு மூணே முக்கால் மடங்கிறக்கு மேலாக வந்து அது போட்ட முதலீட்டை திருப்பி கொடுத்துருக்கு யாருக்கு ஈக்குவிட்டி இன்வெஸ்டருக்கு பேசிவாக வெயிட் பண்ணவங்களுக்காக டெலிவரியாக எடுத்து பொதுமையாக வெயிட் பண்ணங்களுக்காக ஐ மீன் அதை அதை விட இந்த சிறப்பு வந்து இந்த ஐபிஓவில் போ போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு பார்த்தா இப்போ அந்த லாபம் வந்து குறைஞ்சிருக்கும் கீழே இறங்கிட்டே வருது ஏன் கீழே இறங்கிட்டே வருதுங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு வலுவான காரணம் ஒன்று இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்போஷரை வந்து இந்த பர்டிகுலர் ஐஆர்சிடிசி ஸ்டாக்கில் வந்து குறைக்கிறாங்க செப்டம்பர் மாதம் இருந்த அவங்களுடைய ஹோல்டிங்கு செப்டம்பர் அதுக்கப்புறம் வந்து போன இந்த அக்டோபர் மாதம் வருது இல்லையா அப்படி வரும் செப்டம்பர் என்ன சொல்ல வர என்ன செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தது செப்டம்பர் மாதம் எப்படி இருந்தது அக்டோபர் மாதம் எப்படி போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர்ந்து எவ்வளோ எக்ஸ்போஸர் வச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து அந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட்டு புக் பண்ணி வெளியே வந்துட்டாங்க அப்போ அங்கேருந்தே இருந்தே வந்து விலை குறைய ஆரம்பிக்கும் ஸோ அங்கேருந்தே வந்துருச்சு ஒரு இது வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ஸும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நிறைய வந்துகிட்டே இருக்குது மெயின் பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் குறைஞ்சி போச்சு அதை தொடர்ந்து மற்றவங்களும் எல்லாம் விற்று 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 வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன செய்யலான்னு பார்த்தா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது ஆன்கோயிங் ப்ரைஸு இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வரும்போது ப்ரைஸ் மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் ஸோ இப்போ நான் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து நான் பார்த்த அன்கோயிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் இருக்கும்போது இன்ட்ரா இன்ட்ராடேல ஷார்ட் செல் பண்ணும்போது எவ்வளோ கெயின் கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஷேருக்கு வந்து அரௌண்டு வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வரைக்கும் கெயின் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஜோல்ட் வந்து இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடேல வந்து ஸ்விங் ஆகுது இதை பார்க்கும்போது இதோட அப்ஸைட் வந்து நம்ம பார்க்கல இந்த வீடியோவில் இந்த மட்டும் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த டவுன் சைட் டார்கெட் ஏதாவது கொடுக்க முடியும்போது இந்த வீடியோக்கு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வரலான்னு பார்த்தா இது இங்கேருந்து ஏற்கனவே ஒரு ஹை எங்கே போச்சுன்னு பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் போச்சு அங்கேருந்து கீழே வந்துடுச்சு நான் இப்போ சொன்ன ஆன் கோயிங் ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி விலருந்து கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தா அடுத்த லெவலில் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டில் வந்து சப்போர்ட் கிடச்சி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறி போகலாம் சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஃபர்தர் செல்லிங் வருது இந்த ஸ்டாகில் யாரும் ஆர்வம் காட்டலை இன்ஸ்டியூஷன் யூனிவர்ஸ்டீஸ் இந்த ஸ்டாக் பக்கம் திரும்பி பார்க்கல ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸும் இல்லை அப்படின்ற போது ஃபர்தராக அது கீழே விழுந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபோர் அப்படின்ற வரும் அப்போ அந்த பாட்டம் பிச்சிங் எப்போ பண்ணலான்னு பார்த்தா டூ தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபோர் கீழே வரும்போது பாட்டம் பிச்சிங் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி வைக்கலாம் இப்போ இருக்க ஆன்கோயிங் ப்ரைஸில் வந்து வாங்கி வைக்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கான புத்திசாலித்தனம் கிடையாது ஒரு ட்ரேடரை வரைக்கும் எப்போ வேணாலும் எந்த ஸ்டாக்கையும் வாங்கலாம் மார்க்கெட் பொறுத்த மார்க்கெட் ஒரு ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நல்லது தான் ஸோ மார்க்கெட்டோட அத்தனை ஒர்க்கிங் டேஸுமே வந்து கோல்டன் டேஸ் தான் ஒரு ட்ரேடருக்கு பட் இன்வெஸ்டருக்கு அப்படி கிடையாது சமய சந்தர்ப்பம் பார்த்து கரெக்டாக வாங்கி கரெக்டாக வெளியே வரணும் ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் தெரிஞ்சு உள்ள போகணும் இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரீங்க ஒரு லைன் சொல்லிவிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா த ஸ்டாக் பிகம்ஸ் வீக் இந்த ஸ்டாக் வீக்காக இருக்குது இன்னும் வீக் ஆகும் வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்போ யாராவது இருந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல லெவலில் போகும்போது புக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்துருங்க இந்த ஸ்டாக்கே வச்சு ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா செல்லிங் அட் ஹை தென் பையிங் அட் லோ இதை திரும்ப 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 ப்ளே பண்ணிகிட்டே இருங்க நியூ இன்வெஸ்டர்ஸ்ஸு புதுசாக அந்த ஸ்டாக் வாங்க நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் இன்னும் கீழே வரும் கீழே வரும்போது வாங்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இன்புட்டு இப்போ நம்ம இந்த பில்ஸ்டீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேக்சின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இது யாருக்காக அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் கேபிட்டல் இருக்குது பெரிய அளவு லட்சியம் இருக்குது ஒன் இயர் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் பொறுமையாக இருக்க முடியும் செலக்டிவாக ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் மினி ஜாக்பா ட்ரேடிங் ஜாக் ஜாக்பாக் ட்ரேடிங் டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரிட்டன் வந்து அதுக்கு மேலே இருக்கும் ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸு வேணும் அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வோடிகளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை அனுப்ப சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்